சரி அப்ப நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். நம்ம அதுல வந்து அனாலிசிஸ் பார்ட்ல நம்ம ஒரு சிலது பெண்டிங் வச்சிருந்தோம் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணலாம். இப்ப ஓகே, இப்போ இது வந்து லாக்ல தான் இருக்கு இல்லையா. இப்ப வந்து இதுல வந்து ரிஃப்ளெக்ஷன்லாம் போட்டு பார்ப்போம், இல்லைன்னா மறுபடியும் அனாலிசிஸ் பண்ற மாதிரி வரும். திஸ் இஸ் லைக் ஷோ டிஃபார்ம் ஷேப் பண்ணிட்டு நம்ம இதுக்கு வந்து அப்ளை கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அனாலிசிஸ் வந்து சேவ் ஆயிருக்கு, பிரச்சனை இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் டிஸ்பிளேக்கு போறேன். ஸோ டிஸ்பிளேல போயிட்டு இங்க வந்து நம்மளுக்கு ஸ்டோரி ரெஸ்பான்ஸ் பிளாட்ஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது மேக்சிமம் ஸ்டோரி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதுல வந்து இருக்கும் பாருங்க, டிஸ்பிளே டைப்ல போயிட்டு மேக்சிமம் ஸ்டோரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி மேக்சிமம் ஸ்டோரி ட்ரிஃப்ட் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ணணும் வேல்யூஸ்லாம். இப்போ இதுக்கு வந்து என்ன கேஸ் இல்லைன்னா லோட் காம்பினேஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும் ஒவ்வொரு லோட் காம்பினேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ட்ரிஃப்ட்டும். இப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா மேக்ஸிமம் வந்து 0.004 ஆஃப் அவர் ஹைட் ஆஃப் த பில்டிங். நம்ம பில்டிங் வந்து ஒரு 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 12 இன்டூ 0.004ன்றது எவ்வளவு வரும்? பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் இன்டூ 12 போட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 0.048 இருக்கணும். ஒரு நிமிஷம் ரெண்டு, மேக்ஸிமம் ஸ்டோரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு அது எட்டு குவாட்லோட வச்சு நம்ம பாக்கிறோம். இப்ப இந்த வேல்யூன்றது இப்ப இங்க வந்து 0.4 இருக்கு. இது வந்து எதனால அப்படி இருக்குன்னா இது வந்து காம்பினேஷன்ல இருக்கிறதுனால நம்ம இங்க வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணணும், எட்டு குவாட்லோட போட்டு நம்ம பாக்கணும், மத்த லோடுக்கு வந்து நம்ம பார்க்க கூடாது. ஸோ நம்ம இஎக்ஸ் இவைக்கு வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டோரி ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு அதுல இஎக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மேக்ஸிமம் 40 காமிக்குது இல்லையா. இதுல வந்து அதே மாதிரி இவைக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 காமிக்குது. இது அப் டு 48 வரையும் பெர்மிசபிள். சோ இது வந்து 40.7 சம்திங் தான் இருக்கு இல்லையா, அப்ப பெர்மிசபிள் தான். அப்ப நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதை அதே மாதிரி நம்ம அந்த லோடு வந்து நம்ம 5 கிலோ நியூட்டன் கொடுத்தோம் இல்லையா ஸ்லாபுக்கெல்லாம், அதனால கூட நம்மளுக்கு இது வந்து அதிகமா கூட வர சான்சஸ் இருக்கு. ஆமா, இப்ப இதே மாதிரி இஎக்ஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. மேக்ஸிமம் ஸ்டோரி ட்ரிஃப்ட்ன்றது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டோரி ட்ரிஃப்ட்டுக்கு போயிட்டா ஸோ இது வந்து 0.005 இருக்கு இல்லையா. இது வந்து நம்ம அலோயபிள் லிமிட் வந்து 0.004 தான். இப்போ அதை விட அதிகமாக இருக்குன்னா நம்ம பிகாஸ் ஆஃப் த லோடு நம்ம வந்து நிறைய லோடு கொடுத்துருக்கோம். 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம், நார்மலாக 3.5 அந்த மாதிரி தானே கொடுப்போம். அதனால இது வந்து இது மினிமம் கூடுதல் இருக்குது, பட் இது இட் ஷுட் பி 0.004. அப்போ இந்த மாதிரி இருக்கப்போ வந்து நம்ம வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனா நம்ம இது அனாலிசிஸ் இல்லையா, இப்போ இந்த லிமிட்ஸ் நம்ம செக் பண்ணிப்போம். செக் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏதாவது மாத்தணும்னா நம்ம மாத்தினா அது வந்து டிசைன் கீழே வரும். இப்போ நான் இது வந்து நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, நான் ஒரு தடவை நம்ம அந்த லோட்ஸ் நம்ம மாத்தி பார்க்கலாம் எப்படி வருது வேல்யூஸ் பார்க்கலாம். ஓகே, சாரி அம்மா பேர் கேட்க மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து லாக்கை ரிமூவ் பண்ணாலும் நம்மளால மறுபடியும் மாடிஃபை பண்ண முடியும். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அசைனில் மறுபடியும் ஷெல்ல வச்சுட்டு போயிட்டு யூனிஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ டெட்ன்றது இல்லையா, இங்கே வந்து இப்போ லோடை வந்து டிஸ்பிளே காமிக்கணும்னா இப்போ ஷெல்ஸ்க்கு போயிட்டு லைவ் லோடு அப்ளை கொடுக்குறேன். இப்போ இதில் காமிக்கிறது பாருங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு லோடு டிஸ்பிளே காமிக்கணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு கொடுத்தா வரும். இது எல்லாமே 2:2 இருக்கு. இப்போ நம்ம இது வந்து நம்ம எதில் இருக்கும், எந்த ஃப்ளோரில் இருக்கும்னு செக் பண்ணியும் நம்ம இங்கே வந்து நம்ம பிளான்க்கு போகலாம். பிளான்க்கு ஸ்டோரி 4 போயிடலாம். டிஸ்பிளே செல்ல இதில் லைவ் போயிட்டு அப்ளை கொடுத்து ஓகே இருக்கேன். ஓகேவா, இப்போ இது வந்து 2 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாமே நம்ம மாற்றிடலாம். இதெல்லாமே நம்ம வந்து ஒரு 3.5 கொடுக்கலாம். ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் லோட் கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். அப்புறம் மாறிடும். நவ் இப்போ வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த கரெக்ட் ஓகே.
ஓகே, இப்போ நம்ம அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து மறுபடியும் நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? இன்னும் ஒன்றும் ஃபைலியே தான் இருக்கு இல்லையா? அதையே மாறல, நம்ம மாற்றணும் இப்போ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஜஸ்ட் எல்லாமே சேர்த்து க்ளிக் பண்ணி சேர்த்து பார்க்கலாம். ஸோ அசைன் ஷெல் ஷெல் லோட்ஸ் யூனிஃபார்ம். ஸோ இது வந்து டெபில் கொடுத்துட்டேன் போகிறேன். ஸோ இது செலக்ட் குள்ள போயிட்டு செலக்ட் பண்ணியில் ஆப்ஜெக்ட் டைப் குள்ள போங்க. இதில் வந்து போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளோஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஆ, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆட் டு ரிப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் நோட் கொடுத்துட்டு அப்ளை கொடுப்பேன். இப்போ மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி இது வந்து டெட் லோடில் போயிட்டு டெலிட் எக்ஸிஸ்டிங் நோட் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் வெதர் டெட் லோட் என்ன இருக்குன்னு. ஆ, டெட் லோட்லாம் இருக்கு பாருங்க ஒரு சில க்ளோஸ்ல. சோ இப்போ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு இல்லையா? டெலிட் எக்ஸிஸ்டிங் லோட் கொடுத்துட்டு இப்போ வந்து இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே ஸ்டோரி ரெஸ்பான்ஸ் பிளாட்ஸ் இது வந்து இஎக்ஸ் இப்போ மாறுது பார்த்தீங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ நம்ம அந்த பெர்மிசிபிள் லிமிட்டை விட கம்மியாக தான் இருக்கு. 48 தானே வரணும். இப்போ 48 விட கம்மியாக இருக்குன்னா பிரச்சனை. அதே மாதிரி இவைக்கும் பார்க்கலாம். இவைக்கும் 40 அரௌண்ட் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம இங்கே வந்து ட்ரிஃப்ட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவைக்கும் அதிகமாக 0.005. இது வந்து நம்மளுக்கு 0.004 தான் இருக்கணும். 048 தானா சார்? இல்ல இல்ல, அது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் இல்லையா? அது வேற. இது ட்ரிஃப்ட்ன்றது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து 0.004 தான் இருக்கணும். ஆமா, பட் ஸ்டோரி ட்ரிஃப்ட் பெர்மிசிபிள் சொன்னல்ல 0.004 டைம்ஸ் தான் இருக்கணும். 0.004 டைம்ஸ் ஸ்டோரி ஹைட். இது வந்து ஸ்டோரி ட்ரிஃப்ட் கீழே வருது இல்லையா? ஆமாம். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நம்மளுக்கு எவ்வளோ காமிக்கிறீங்க? 0.004 × இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 வருது இல்லையா? ஆ, இது வந்து அரௌண்ட் 0.05. கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றா தானே இருக்குது. ஓகே ஓகே. ஆமாம், இது 0.05. ஆ, அப்போ இன்னும் கம்மியாக தான் இருக்குது. அப்போ அப்போ பிரச்சனையே இல்லை. இது இது வந்து பாத்தீங்கன்னா 0.004 × 12 0.048. இது வந்து 0.005 தான். அப்ப ரொம்ப கம்மி தான். நான் தப்பா நினைச்சிட்டேன். 0.005 கம்மியா தான் இருக்கு. இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இவைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஆமா, அதே மாதிரி நம்ம ஸ்டோரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். அப்ப ஸோ பட் ஒன்று வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஷியர் வால்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து குறையும். ஏன்னா நம்ம நடுவில் வந்து க்ளோஸ் இருந்தால் தானே, இது ஓப்பனாக தானே இருக்குது, நம்ம இன்னும் எதுவும் வால்லாம் கொடுக்கல. அதனால அந்த மாதிரி நேரத்தில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக தான் இருக்குது. பட் ஷியர் வால்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது காம்பன்சேட் ஆகும். ஓகேவா? அது ரிஜிடிட்டி என்றதெல்லாம் செக் பண்ண வந்து நம்ம அப்போ அதுக்கு வந்து இப்போ டிஸ்பிளேக்கு நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அனலைஸ் அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் லோட் கேசஸ் டூ ரன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் டயஃப்ரம் அண்ட் தென் சென்டர் ஆஃப் ரிஜிடிட்டி இதை வந்து செக் பண்ணி விடணும். செக் பண்ணி விட்டுட்டு ரன் ஆகும் கொடுக்குறேன். நோ லோட் கேசஸ் டூ ரன் தான். ஓகே, இது வந்து
ரன் ஆயிருக்குங்களா. இப்போ இதில் வந்து பண்ணியாச்சு, இது அனலிஸ்டில் போயிட்டு நம்ம பண்ணுவோம். இல்லை அனலிஸ்டில் போயிட்டு நம்ம செட் லோட் கேஸ் ஸ்டோர் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் டிஸ்பிளேல போயிட்டு ஷோ டேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனால் நம்ம ரிசல்ட்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் அனலிசிஸ் ரிசல்ட் இருக்கும், அதில் இதுல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டோரி ட்ரிஃப்ட் எல்லாம் வேணும்னா இங்க இருந்து பாத்துக்கலாம். இல்ல ஸ்டோரி ட்ரிஃப்ட் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த டேப்லெட் காலம் வந்து வந்துடும். சோ ஈச் அண்ட் எவ்ரி லோட் கேஸஸ்க்கும் வருது நம்மளுக்கு. சோ எக்ஸ் ட்ரிஃப்ட் எப்படி இருக்கு, வை லெஃப்ட் ட்ரிஃப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி டேபிள்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்மளால வந்து நம்ம பாத்துக்க முடியும். இதுல ஸ்டோரி ட்ரிஃப்ட் மட்டும் இங்க காமிக்குது. இப்போ இதில் இது வந்து எக்ஸ்போர்ட் கரண்ட் டேபிள் டு எக்ஸல் கூட போனீங்கன்னா எக்ஸலுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணணும்னா டைரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது ஃப்ரம் டிஸ்பிளேல டேபிள்ஸில் இருக்கும் எப்பயுமே. அதில் நமக்கு நிறைய இருக்கு, எது வேணும்னாலும் அதில் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வேணும்னா கூட நம்ம பார்க்கலாம். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல அதர் அவுட் புட் ஐட்டம்ஸ்ல போனீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் ரிஜிடிட்டி கூட இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம பாத்துட்டு இருந்தேன். இது போயிட்டு நம்ம ஓகே கொடுத்தீங்கன்னா அது வரும். இப்ப இதுல வந்து நம்ம எசென்ட்ரிசிட்டி நம்ம செக் பண்ணுவோம். அது எசென்ட்ரிசிட்டி நம்ம இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து நான் இதுல பாத்தீங்களா இந்த வேல்யூ வருது. இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஜீரோல இருக்கும், நீங்க அந்த டிக் பண்ணாம இருந்தீங்கன்னா. அது நம்ம அந்த டிக் பண்றது எங்க இருந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம இதுல போய் பண்றோம் இல்லையா, டிஸ்பிளேல அனலைஸ்ல போயிட்டு. இதை நான் வந்து ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் கரண்ட் டு எக்ஸல் கொடுக்குறேன். நம்ம ஓபன் பண்ணி நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓபன் ஆயிடுச்சு, நான் டன் கொடுத்துட்டேன். இப்ப இதுல வந்து வந்துருச்சு இல்லையா. இப்ப இதுல இஎக்ஸ் இஒய் அதே மாதிரி dx dy யும் கொடுக்குறேன். இது அந்த எஃபெக்ட் அந்த இது வேற, இது வேற. நான் இது வந்து நம்ம கேபிட்டல்ன்றது ஸ்மால் e கூட கொடுத்துக்கலாம். இது எசென்ட்ரிசிட்டின்றது வேற, அதனால. சோ இப்போ வந்து எசென்ட்ரிசிட்டி இது வந்து டிவைடட் பை dx இன்டு 100 வந்து நான் போட்டு பார்க்கணும் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி ey டிவைடட் பை dy இன்டு 100. இப்ப இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா EX க்கு இப்ப XCR minus XCCM இது வந்து ஃபார்முலா. நமக்கு இங்க இருக்கு இல்லையா அந்த வேல்யூஸ், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து YCR minus YCCM. இப்ப இது வந்து வேல்யூ எவ்வளவு கம்மியா இருக்கணும்னா லெஸ் தென் 5% இருக்கும். நம்ம ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 5% வரணும். இப்ப இதுல XCR minus equal to XCR வந்து இங்க இருக்கு இல்லையா minus XCCM. இப்ப இது வந்து இந்த மாதிரி இருக்கு XCR minus, அது ரெண்டுமே ஒன்னா தானே இருக்கு. அதே மாதிரி இப்போ YCR, அதே மாதிரி YCR minus YCCN. இப்போ DX DY வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரிட்ட பொறுத்து நம்ம பண்ணுவோம்ல. இது வந்து X வந்து 24 இருக்கு, Y-யும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 24 தான் இருக்கு. ஸோ 24 EX divided by EX பார்த்தா அப்போ less than 5 தான், 10 தான் வரும் இல்லையா. அப்போ EX divided by 9 plus 7. அப்போ நம்ம சேஃபாக தான் இருக்கும். அப்போ less than 5% வரணும். நம்மளுக்கு மாஸ் எல்லாம் கூட காமிக்குது பாருங்க, எக்ஸ்ல வைல எல்லாம் என்ன நல்லா இருக்கு அப்படின்னு.
65% of building dimension perpendicular to the direction of seismic load is required. Torsional irregularity we need to check. So torsional irregularity in the sense like we need to go for ETAS itself, like results. So go for display. So show tables. Displacement, right? Displacement, we need to go for. Joint output displacement, we need to go for diaphragm maximum or average drift. Diaphragm maximum over average drift. Click OK. Just what? So here we are getting ratios, right? Like one for diaphragm maximum over average drift. This is for check torsional irregularities. So this value, it should be like 1.2. But it is actually more than 1.2. So if it is like less than 1.2, then it is good. So then in our model we have torsional irregularity, then we need to like design accordingly and to reduce that values. Sort this out to find values more than 1.2. See, this is what they are also telling. So it should be less than 1.2. If it is like more than 1.2, like we need to like amplify the torsion they are telling, like there's like a torsional irregularity existing. So you can have a look at discussion that allow you to show story maximum by average displacement ratio value. So this is what I have shown you from the result table. See this one, maximum over average. So that's what he also getting here. So for ratio value, yeah, see from here only we are getting ratio, right? If it is like more than 1.2, then we are having torsional irregularity. Okay. And I think no need to worry also. See, for this kind of torsional irregularities, like we are going to consider only a few load combinations. Since we have like auto load combination, we will be having many load combination, maybe few of that like having more. See, very rare. Then we need to think of that story 4 it is. It is like on the story 4, but we have these things. Maybe because of the combinations or something. Okay, but for combination, but one more case type. This is like something, but for all other combinations, it's okay. So done. So just I'm just going for a define and then load combinations, and then we can just go for modifier show combo. See, everyone telling the same things. See, this should be less than 1.2 or 1.4 for each mode. And they're asking for the joint displacements and everything. In the madri pathinga nariya irukku and the options ellame namba codes refer panni namba work panna correct ah varum adukketha namba modifications la panna namba adha da ipo analysis endradha enna namba adha vandu analysis panna porom adukketha madri namba design pannita namba structure vandu safe appadi illana structure vandu safe illa adukana the tools la namba use panni namba panna porom avladhaan vyasam.
ஓகே, இப்போ எப்பயும் நம்ம டிசைன் பண்றதுல நமக்கு தெரிஞ்சிடும் வெதர் நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து சேஃபா இல்லையான்னு. நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த கான்கிரீட் ஃப்ரேம் டிசைன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ டிசைன் குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்கிரீட் ஃப்ரேம் டிசைன் நான் போறேன்.